தேர்தல் காலம் ஒன்று எங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான சில சந்தேகங்கள் தொடர்பான பதில்களை வழங்குவதற்காக இந்த கலந்துரையாடலுக்கு நான் வருகை தந்திருக்கின்றேன். நான் அகமது மனாஸ் மக்கீன், கெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். கெஃபே தேர்தல் கண்காணிப்பு அமைப்பினை பொறுத்தவரையில் 2008 இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலை கண்காணி ஒரு அமைப்பாக இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையரான எங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய, அதே நேரம் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு உரிமையினை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த உரிமை சர்வசன வாக்குரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தேர்தல்களின் மூலமும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாக்குரிமைக்குத்தான், வாக்காளருக்குத்தான் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், மாகாண சபைகளுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல், அதே நேரம் பாராளுமன்றத்து உறுப்பினர்களை சட்டவாக்கம் தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான பிரதிநிதிகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இந்த வாக்காளர்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த சர்வசன வாக்குரிமையினை பயன்படுத்தி அதனூடாக அவர்களது வாக்குரிமையினை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பாகும். நிச்சயமாக அது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இணைய தேர்தல்களாக இருந்தாலும் சரி, சில வாக்காளர்கள் வித்தியாசமாக சிந்திப்பது மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்களிலூடாகவும் பரப்புகின்றார்கள். தேர்தலின் போது நாங்கள் வாக்களிக்க தேவையில்லை, இதே நேரம் நாங்கள் வாக்களிப்பதனால் எங்களுக்கு எந்த பிரயோசனமும் கிடைப்பதில்லை என்று பல வித்தியாசமான செய்திகளை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதே நேரம் வாக்காளர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம்தான், அவர்களது வாக்குரிமை சரியான முறையில் பயன்படுத்தப்படாத விடத்தில், அந்த வாக்குரிமையினை அவர்கள் பயன்படுத்தாத காரணத்தினால் பொருத்தமற்றவர்கள் இந்த அதிகாரமிக்க சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். உள்ளூராட்சி மன்றங்களாக இருக்கலாம், பொது தேர்தலாக இருக்கலாம். இதேவேளை மிக முக்கியமான நாட்டின் முதன்மை நபரை, ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தலில் கூட இவர்கள் வாக்குரிமையினை பயன்படுத்தாமல் இருக்கின்ற போது, அந்த வாக்குரிமையினை அவர்கள் பயன்படுத்தாமல் இருப்பதனால் அவர்களுக்கு விருப்பமல்லாத, அல்லாவிட்டால் அந்த கேட்கின்ற வேட்பாளர்களிலே பொருத்தமற்ற வேட்பாளர்கள் அந்த பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. தேர்தலில் வாக்களிக்க முன்னர் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம்தான், வாக்களிப்பதற்கு முன்னர் சிந்திக்க வேண்டும். வாக்களிப்பதற்கு முன்னர் சிந்திப்பதாக இருந்தால், குறிப்பிட்ட வட்டாரத்தில் ஒரு வேட்பாளர் அல்லாவிட்டால் பல வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்ற போது, இந்த வேட்பாளர்களில் நல்ல வேட்பாளரை தங்களது வட்டாரத்துக்குரிய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது ஒவ்வொரு வாக்காளர்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம். இவ்வாறு நல்ல வேட்பாளர் யார் என்பதனை சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திப்பதற்குரிய பொறிமுறைகளில் ஒரு மிக முக்கியமான விடயம்தான், ஒரு வட்டாரத்திலே 10 வேட்பாளர்கள், 10 கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் இணைந்து போட்டியிடுகின்ற போது ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு முடியும் ஒரு ஸ்கோர் கார்டு, புள்ளிகளை வழங்குகின்ற ஒரு அட்டவணையை தயாரித்துக் கொள்ள முடியும். ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் தேர்தலிலே வாக்குரிமையினை பயன்படுத்துவதற்கு அனைத்து சாராருக்கும் அந்த ஏற்பாடினை செய்து கொடுப்பது உரிய தரப்பினரின் மிக முக்கியமான பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே நேரம் விசேட தேவையுடையவர்களை பொறுத்தவரையில், அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலையங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது தேர்தல் ஆணைக்குழு அவர்களுக்கு சுயமாகவே அந்த இடங்களுக்கு வருகை தந்து அந்த வாக்குகளை செலுத்துவதற்குரிய வசதிகளை செய்து கொடுப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளை செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே அதிகமான பிரதேசங்களில், சில இடங்கள் இருக்கக்கூடிய பூமி பரப்பின் காரணமாக, அந்த நிலைமைகளின் காரணமாக ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டாலும், அதிகமான இடங்களிலே உதாரணமாக சக்கர நாற்காலிகளில் ஊடாக வாக்காளர்கள், விசேட தேவையுடைய வாக்காளர்கள் வந்து வாக்களிப்பினை வழங்கக்கூடிய ரீதியில் வாக்களிப்பு நிலையத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்டங்களில் உபதேசங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வாக்களிக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அந்த வாக்களிப்பினை சரியான முறையில் பயன்படுத்துகின்ற போது சில கட்டுக்கோப்புகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவருக்கு தனது, அதாவது இலங்கை நாட்டின் பிரஜை என்ற ரீதியில் அவர்களது வாக்குரிமையினை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு வாக்கினை ஒரு தேர்தலின் போது அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதே நேரம் இன்னும் ஒரு நபரின், அதாவது அவரது வயதிலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நபர் வெளிநாட்டில் இருக்கின்ற போது, அல்லாவிட்டால் வேறு ஒரு பிரதேசத்தில்
இருக்கின்ற போது அவரது வாக்காளர் அட்டையினையும் அடையாள அட்டையினையும் கொண்டு போய் அல்லாவிட்டால் இறந்த ஒரு நபரின் வாக்குகள் வருமாக இருந்தால் வாக்குச்சீட்டு வாக்காளர் அட்டை அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு கள்ள வாக்கு முயற்சிக்கின்ற விடயம் வந்து ஒரு வாக்காளர் செய்யக்கூடாத விடயம். இதே நேரம் அதே போல வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்கின்ற போது அமைதியான முறையில் அந்த வாக்காளர்களுக்கு வெவ்வேறான பிரதேசங்கள், சில பிரதேசங்களுக்கு ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஆலோசனைகளையும் முறைப்படி அணுகி செயற்பட வேண்டும். வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றதன் பின்னர் அந்த வாக்களிப்பு நிலையங்களிலே போய் அவர்களது வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு வாக்காளர் என்றாலும் சரி, வேட்பாளர் என்றாலும் சரி, ஒரு வாக்களிப்பு நிலையத்துக்கு 500 மீட்டர் உட்பட்ட பிரதேசத்துக்குள் தரித்திருப்பது தேர்தல் தினத்திலே நடைபெறக்கூடிய குற்றங்களாக இருக்கின்றது. அதே நேரம் வாக்காளர்களுக்கு லஞ்சமாக தூர பிரதேசங்களிலிருந்து வாக்காளர்கள் வருகை தருகின்ற போது அவர்களுக்கு குளிர்பானங்கள், ஏனைய தேநீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது குற்றமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரம் வாக்காளர்களுக்கு வாக்காளர்ப்பு நிலையங்களுக்கு செல்வதற்காக போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தேர்தல் தினத்தில் குற்றங்களாக இருக்கின்றது. இதே நேரம் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்வது குற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான குற்றங்களை மேற்கொள்கின்ற போது சில குற்றங்களை பொறுத்தவரையில் பிடியானையின்றி கைது செய்வதற்கு கூட தேர்தல் சட்டத்தின் ஊடாக இடம் இருப்பதனால் மிகவும் கவனத்துடன் செயற்பட வேண்டும்.